லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் குத்துல 2022 ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல ஸோ மேட்ச் நம்பர் 49 ஆர்சிபி வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் அண்ட் புனேல நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த மேட்ச்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 13 ரன்கள் வித்தியாசத்தில் ஸோ வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஸ்டில் பிளே ஆஃப்ல நாங்களும் இருக்கிறோம், அந்த ரேஸ் எங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 4வது இடத்துல போயிருக்கிறாங்க. அண்ட் 12 பாயிண்ட்ஸோட இப்போ பேசுவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் அன்அஃபிஷியலி ஸோ வெளியே போயிருக்கிறாங்க. இன்னும் 4 மேட்ச் இருக்குது, 4 மேட்ச்சில் வின் பண்ணாலும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு 14 பாயிண்ட் வரும். அண்ட் அதை தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணணும், கேகேஆர் தோக்கணும், ஸோ ஆல்மோஸ்ட் மேலே இருக்கிறவங்க எல்லோரும் தோக்கணும் அப்படின்னு தான் சிஎஸ்கேயோட கேல்குலேஷன் சொல்லுது. பட் ஸ்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்அஃபிஷியலி ஸோ வெளியே போயிட்டாங்க. ஒன்று ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மேட்ச்சில் எக்கச்சக்கமான விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. எங்கே தோத்தாங்க இதை தாண்டிங்கிறத தாண்டி மேட்சோட பியூட்டி நான் நிறைய பேசலாம் நினைக்கிறேன். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ கிராஸ் ஆல்மோஸ்ட் லைட்டாக ஷேவ், சுத்தமாக ஷேவில் க்ளீன் ஷேவ்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் 3 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் குறைச்சிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த மூமெண்ட் இருந்துச்சு, ஆனால் சிம்ரஜித் சிங் இந்த பக்கம் முகேஷ் சௌத்ரி ஸோ இவங்க ஒரு 30 பால், அதாவது 30 பால் போட்டிருந்தாங்க. ஏன்னா 6வது ஓவர் தீக்ஷனா கொண்டு வந்தாங்க, அந்த 5 ஓவரில் 50 ஓவர்னு கொடுத்துருந்தாங்க. அதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-4, 7-4, 2-6 நான் நினைக்கிறேன். ஸோ 30 பாலில் 20 பால் நல்ல பால்னா மீதி 10 பால் ஸோ லூஸ்னஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஃப் டூப்ளஸும் விராட் கோலி ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப், இது நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி ஸோ டாஸை வின் பண்ணி ஆக்சுவலி ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சு சொல்லியிருந்தார், அதே தான் நானும் சொல்லுவேன். இங்கே டாஸை வின் பண்ணி சேஸ் போகிறதுக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா விக்கெட் நானும் அதே சொல்லுவேன். புனேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லேருந்து செகண்ட் இன்ஸில் லாஸ்ட் பால் வரைக்கும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ தாராளமாக தோனியோட டெசிஷனுங்கிறது சரியாக தான் நான் பார்ப்பேன். பட் ஆனால் சிம்ரஜித் சிங்கும் முகேஷ் சௌத்ரியும் பவர் பிளே அந்த 5 ஓவர் சரியாக போடாதங்கிறத தாண்டி ஒரு 10 பால் நிறைய லூஸ்னஸ் போட்டாங்க. அண்ட் அது ஃபேஃபும் இந்த பக்கம் விராட் கோலியும் ரொம்ப சூப்பராக அடித்தாங்க. ஸோ அங்கே ஒரு எரர் பண்ணாங்க. அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸோட இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு பிராவோ ஓவர்கள் இல்லை, அதனால் டெத் ஓவரில் டெவன் பிரட்டோரியஸை யூஸ் பண்ணுறாங்க. டெவன் பிரட்டோரியஸ் ஆல்ரெடி ஒரு 20 ரன் கொடுத்து சொதப்பியிருந்தார். அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி அவர்களும் டெத் ஓவரில் சொதப்பியிருந்தார். ஸோ அந்த டெத் ஓவர்ஸில் போடுறதுக்கு அந்த 10 ஓவருக்கு மேலே பிராவோ ஓவர் வரல. ஸோ அந்த அதை சரி கட்டுறதுக்கு லக்கிலி ஒன்று சொல்லட்டுமா, தீக்ஷனா அவர்களுக்கு அந்த அந்த ஆல்மோஸ்ட் அந்த 18வது ஓவர் போல் ஒரு விக்கெட் விழுந்துச்சு இல்லைங்க. ஆமாம், அந்த 18வது ஓவரில் ஒரு 3 விக்கெட்டு, அதை என்ன பற்றி லக்கிலின் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு டெத் ஓவரில் ஒரு ஸ்பின்னர் ஐ திங்க் தோனி அவர்கள் கடைசியாக எப்போ யூஸ் பண்ணார் அப்படின்னா 2011 அப்புறமா, இப்போ தான் டெத் ஓவரில் ரெண்டு ஓவர் ஸ்பின்னருக்கு கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. அஸ்வின் போடுவார் டெத் ஓவர், ஏதாவது ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் போடுவார், ஆனால் கம்ப்ளீட்டாக 2 ஓவர்ஸ் மேபி ஜகாதி அண்ட் அஸ்வின் அந்த காம்போ நான் பார்த்தது கிடையாது. பட் லக்கிலி அவங்களுக்கு அந்த இடத்துல தீக்ஷனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18வது ஓவரில் ஒரு 3 விக்கெட் ஸோ விழுந்துச்சு. பட் விழலை அப்படின்னா ஸோ ஸ்கோருங்கிறது 173ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 190-200 போயிருந்துருக்கும். பட் லக்கிலி அந்த பக்கம் விழுந்துச்சு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு டெத் பவுலிங் வீக்னஸ் இருக்குது. ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை எங்கெங்கெல்லாம் விட்டாங்க, எங்கே விட்டாங்களா, எங்கெங்கெல்லாம் விட்டாங்க அப்படின்னா டாஸ் ஒரு குறை நீங்கள் சொன்னாலும் நான் டாஸ் குறை சொல்ல மாட்டேன், ஆனால் பவர் பிளேல விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெவன் பிரட்டோரியஸ் ஒன்ஸ் அகெயின் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பான்சிவ், அப்புறம் ஒரு 3 ஓவருக்கு 42 டூ எக்ஸ்பான்சிவ் அவரோட ஓவர் வந்தாலே. ஸோ அவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து அண்ணே தினேஷ் கார்த்திக் ப்ரெடிக்ட் பண்ணார், சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணார். அவர் ஃபஸ்ட் பால்ஸில் ஒரு மாதிரி ஆர்க்கர் போட்டாரா, அது அது ரிவ்யூ எடுத்து ரிட்டைன் பண்ணாங்களா, திரும்ப அவருக்கு என்ன ஸ்லாட்டில் போட்டார், தினேஷ் கார்த்திக் ரெடியாக இருந்தவர் அடிச்சிட்டார் மிடு விக்கெட்டில் செம ஷாட், அந்த 2வது ஓவருக்கு செம ஸ்டார்ட், திரும்பி அவுட் சைட் ஆஃப் ரவுண்ட் விக்கெட்டில் வந்து ரைட் ஹேண்டர் போட்டாரா, அடுத்த பாலும் அவரால் வேறு எதுவும் பண்ண முடியல, திரும்பி அதே எண்ணில் ரவுண்ட் விக்கெட்டில் வந்தார் தினேஷ் கார்த்திக் அக்ராஸ் வந்து 6-1 அடித்தார். ஸோ தினேஷ் கார்த்திக்கோட அந்த இம்பாக்டபுளான ஒரு 17 பால் 26 இன்னிங்ஸ். ஸோ பிரட்டோரியஸ் அங்கே மாட்டினார் செஞ்சுட்டாங்க. ஸோ பிரட்டோரியஸுமே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கிலி நம்ம நிறைய பேசுவோம், எங்கே மேட்ச்சை விட்டாங்கன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்கேயோட நல்ல விஷயங்கள் நம்ம பேசலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ருட்ராஜ் கெய்க்வாத் பவர் பிளே முடியுது, முடிஞ்ச உடனே திரும்பி அதாவது ஃபீல்டரில் ஸ்பிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா மிடு விக்கெட்டில் 6-1 அடித்தார், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் திரும்ப ஒரு மிடு விக்கெட்டை 6 அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவர் யோசிச்சிருப்பார் ரைட்மா. ஸோ பவர் பிளே முடிஞ்சிச்சு, மிடு விக்கெட் ரீஜனில் நம்ம அடிக்கணும், ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் பண்ணி நம்ம அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். ஆனால் அவர் சபாஸ் அகமது தப்பு கணக்கு போட்டார். ஆனால் பிரபுதேசாயோட சூப்பரான ஒரு கேட்சம்மா தன்னோட விக்கெட் எடுத்தார். மேபி எனக்கு அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஷாட்டுக்கு போயிருந்துக்கு வேணாம்,
அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா திவான் கலந்தவேக்கும் இவருக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ எந்த பாலை ஸ்வீப் போனோம், எந்த பாலை வந்து பேக் ஃபுட் ஷாட் பேக் ஃபுட்டில் போயிட்டு புல் போனோம் ஃப்ளாட் புல் போனோம் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்குது. இங்கே தான் டிவான் கலந்தவேவும் ருட்ராஜ் கிக்கோதோட கேமும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்திச்சு நான் பார்க்குறேன். ஸோ விக்கெட் த்ரோ பண்ணால் தான் அந்த மேட்ச் தோக்க முடியும். விக்கெட் எல்லாத்தையும் த்ரோ பண்ணாங்க. ஆக்சுவலி உத்தப்பா என்னன்னா மொயின் அலி மேபி முன்னாடி வந்திருந்தா இங்கே இந்த இந்த ஃபாலோ ஆயிருக்குமே ஆயிருக்காது. என்னன்னா மொயின் அலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செட்டில்டாக எது கூட பெரிய ஷாட்டுக்கு போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக கொஞ்சம் சிஎஸ்கே ஆடிட்டு இருக்காரு. அவர் சொல்வார் தோனிக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த காம்பினேஷன் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம், அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு T20 வேர்ல்ட் கப்பில் அவர் சொல்லியிருந்தார் போன வருஷம். அண்ட் அதை தான் நாங்கள் பார்க்குறேன். அவர் முன்னாடி ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ பின்னாடி வந்து ஒரு மேபி ரவீந்திர ஜேஜாவுக்கு பெரிய ப்ரெஷர் இல்லாமல் இருந்திருப்போம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் மொயின் அலியை மேபி முன்னாடி அமிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க நினச்சது என்னன்னா இந்த பக்கம் உத்தப்பாவும் ராய்டும் வந்து ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க, அண்ட் அதை தாண்டி பின்னாடி ஜடேஜா முடிப்பாரா மாட்டாரான்னு தெரியல, அவரோட ப்ரெஷரில் இருக்கிறாரு. அதனால் நீ ஜடேஜா நீ ஃபினிஷ் பண்ணலாம் பரவாயில்ல, மொயின் அலியை அனுப்பி ஃபினிஷ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். பட் ஆனால் அந்த இடத்துல அந்த பிளானுங்கிறது வந்து ஃபெயில் ஆகிருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராவின் உத்தப்பா, அவருக்கு வந்து ராவின் உத்தப்பாங்க தாண்டி 50 ராய்டுக்கு மேக்ஸ்வெல். ஸோ இங்கே பார்ட் டைமராக ஒரு மொயின் அலி ஒரு விராட் கோலியோட விக்கெட்டையும் அந்த பக்கம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது டூப்ளிசிஸோட விக்கெட்டையும் எடுத்தார். ஸோ முக்கியமான 2 விக்கெட், 4 ஓவருக்கு 28, பெருசாக அவர் அட்டாக் பண்ண முடியலை, ட்ரிஃப்ட் பண்ணார், நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே ட்ரிஃப்ட் ஆகுது. ஸோ புனே யூஸ்வலி ஸ்பின்னுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகே ஃபோட அந்த 6 விக்கெட்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த மிடு விக்கெட் அதை வச்சு சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் ஃபேஃபோட ஒரு ஃபீல் செட் நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்கோரிங் ஏரியாவும் கவர் பண்ணி ஒவ்வொருத்தங்க இந்த டிரைவோ பெருசாக புல்லோ போக விடாமல் எனக்கு டிரைவை நிறைய கட் பண்ணார் அண்ட் ஃப்ளிக்கையும் நிறைய கட் பண்ணார். அண்ட் இங்கே ஒரு விஷயத்தை நான் பேசி ஆகணும். இங்கே வந்து மேக்ஸ்வெலுக்கு போட்ட அந்த பால், மேக்ஸ்வெல் வந்து சாரி மேக்ஸ்வெல் 50 ராய்டுக்கு போட்ட பால் சூப்பராக ட்ரிஃப்ட் ஆகிருந்தது. அதாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணி தான் ராய்டு நல்லா இருக்கும்னு யோசிக்க முடியும் விக்கெட். ஸோ எங்கெங்கெல்லாம் பீட் பண்ணணும் அங்கங்கெல்லாம் வந்து ஸோ ப்ராப்பராக இந்த பக்கம் 50 ராய்டு அவர்களை பீட் பண்ணி மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்தார். அடுத்து ராபின் உத்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பாயிண்டில் கவர்ஸில் 2 ஃபீல்டர் வச்சுருந்தாங்க கல்லி ரீஜனில், அவர் வைடராக ஒரு பால் வேரியேஷன் ஸோ கட் போனார் கேட்ச். அடுத்து ஹர்ஷல் பட்டேலுக்கு நான் லெஃப்ட் சைட் போட்டார், மொயின் அலி 6 போனார், அடுத்து அவுட் சைட் ஆஃபில் போட்டார், அண்ட் திரும்பி அவர் வந்து ஆஃப் சைடில் வேணா 6 அடிச்சே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டவர். அந்த தள்ளப்பட்டதில் அந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி ஹர்ஷல் பட்டேல் ஸோ மொயின் அலிக்கு வெளியே போட்டார். சிராஜ்க்கு அப்படியே அழகாக ஃபார்வர்டில் நின்று கேட்ச் பிடிச்சார் இந்த பக்கம் ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர்ல நின்று. அடுத்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஹர்ஷல் பட்டேல் போட்ட அந்த பால் செம்ம அவுட் சைட் ஆஃப் பால், ஸோ ஸ்லோவர் பால், மொயின் அலிக்கு ஸ்லோவர் பால், பால் மேலே பச்சு ஏரில் இருந்து ஸோ கிங்கு கிங்கு தான் சூப்பரான கேட்ச் ஒன்று பிடிச்சார். அடுத்து எம்எஸ்க்கு வந்து ஹேஷ்டோட போட்ட அந்த பால் ஆக்சுவலி செம பேஸ் மிடு விக்கெட் இருந்ததில் தோனி நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பிளேயர், அங்கே ஒரு ஃபீல்டர் யூஸ்வலாக இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிராமட்டிக்கலாகவே. அண்ட் அங்கே கேட்ச் கொடுத்து அவுட்டாங்க. எல்லாம் ப்ரெஷர் ஏற்றி விட்டது யாராருன்னா ருட்ராஜ் கேக்வாத். ஸோ ஃபஸ்ட்டு அவர் நான் சொல்வேன். அடுத்து ராபின் உத்தப்பா மெயின் கல்பிரிட், அம்பட்டி ராய்டு மிகப்பெரிய கல்பிரிட், ரவீந்திர ஜடேஜா மிகப்பெரிய ஒரு கல்பிரிட். ஸோ இவங்கெல்லாம் சரியாக முடிக்காததுனால தான் டீமுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை. அதாவது டெவன் கர்ன்வேக்கு ஃபேஃபோட ஃபீல் செட், ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப் சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாரு. மேக்ஸ்வெல் ஐ திங்க் ஒரு ஒரு ஸ்வீப் ஒன்று போனார் கரெக்டாக, சிராஜ் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டில் மிஸ்டேக் இருந்துச்சு, ஆனால் மறுபடியும் சபாஸ் அகமது வந்து அதே இடத்துல போட்டார் ஸ்வீப் ஆடுற மாதிரி, உள்ளே தான் தூக்கி போட்டார் ஸ்வீப் ஆடணும், ஸ்லாக் ஸ்வீப் போனார் கரெக்டாக. அந்த ஃபைன் லெக்கை கொஞ்சம் ஃபைன் லெக்கில் வச்சார், லைட்டாக இன்னும் கொஞ்சம் தள்ளி டீப்பில் வச்சார், ஃபைனாக வைக்கல டீப்பில் வச்சார் கரெக்டாக கேட்ச் சபாஸ் அகமது அவரோட கையில். ஃபேவரட் பிளேசஸ் ஒன் செகண்ட் தந்திரக்காரருங்கிறத சூப்பராக நிரூபிச்சார். அண்ட் எப்படி இங்கே ஃபார்ச்சுனேட்லி மொயின் அலி கை கொடுத்தாரோ, ஒரு பார்ட் டைமர்ஸ் கை கொடுத்தாங்களோ, அதே போல் இங்கே 2 பார்ட் டைமர்ஸ் கை கொடுத்தாங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் இன்னும் 2 ஓவர் போட வேண்டியிருக்கும். ஸோ முகமது சிராஜ் போட்டிருந்தா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் போட்டிருந்தா ஆர்சிபிக்கு ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். பட் ஸ்டில் இந்த பக்கம் ஹர்ஷல் பட்டேல் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிறாரு இந்த பக்கம் ஆர்சிபிக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு மேக்ஸ்வெல் தெரியல, பட் ஆனால் மேக்ஸ்வெல் ஓகே கன்சிஸ்டண்டாக தெரியல, ஆனால் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஆர்சிபிக்கு பேட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு இல்லையா, பவுலிங்கால் ஒரு மேட்ச் நல்லா பண்ணிடுவார். அடுத்தது இப்படி மாற்றி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தார், இப்போ இந்த மேட்ச்சில் பண்ணியிருக்காரு. ஆனால் ஹர்ஷல் பட்டேல் அவங்க அக்காவோட மரணத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு கம்பேக், வேற மாதிரியான ஒரு கம்பேக், முக்கியமான 3 விக்கெட்டு ஜடேஜா, அடுத்து மொயின் அலி, அதுக்கப்புறம் டேவின் பெட்ரோரியஸ் அண்டர் ப்ரெஷர் எடுத்த அந்த 2 விக்கெட்ஸ். ஸோ கேமே மாற்றிருக்கு. அண்ட் செகண்ட் இஸ் மேன் ஆஃப் மேட்ச் தவறுனா அவருக்கு நான் தருவேன் ஒன்று. அடுத்தது சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் மொயின் அலி ஒரு பார்ட் டைமில் கலக்கிட்டார் வேற லெவல். விராட் கோலிக்கு போட்டேன் அந்த பால் சேப்பாக்கில் விக்கெட் எடுத்ததை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. சேப்பாக் ஒரு மாதிரி குழி விக்கெட்டு நேரில் பார்த்தேன், ஆனால் அந்த விக்கெட்டுக்கும் அந்த விக்கெட்டில் போடுறதுக்கும் இந்த விக்கெட் இந்த பிச்சில் போடுறதுக்கும் வித்தியாசம் ரொம்பவே கம்ப்ளீட்டாக அதிகம். ஸோ பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி மொயின் அலி போட்டது இந்த சீசனில் மேபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலாக இருக்கலாம், பெஸ்ட் விக்கெட்டாக இருக்கலாம். செம்மை ட்ரிஃப்ட் ஆச்சு, செட் பண்ணார் வெளியே போட்டார் ராங் ஆன், திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் லெக் சைட் போட்டார், லெக் சைட் தோனியோட ஃபீல்ஸல் வேறு பண்ணி போட்டார். விராட் கோலியும் ஒரு கண்டிப்பாக தோனி நம்ம பின்னாடி நிற்கிறார், அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு செஞ்சார். கரெக்டாக திரும்பி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஸ்பின் ஒன்று பண்ணார், ட்ரிஃப்ட் ஆச்சு க்ளீன் போல்டு, அடுத்தது டூப்ளிசஸ் அடிக்க தூண்ணார். ஸோ செம்மையான ஒரு விக்கெட்டு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப சூப்பராக செட் பண்ணி எடுத்தாங்க.
அண்ட் அதை தாண்டி சிஎஸ்கே வீழ்ந்தது ப்ரெஷர் அப்படிங்கிறத தாண்டி சிஎஸ்கே வீழ்ந்தது மகிப்பில் அமரார் ரஜத் படிதார் அந்த யங்ஸ்டர்ஸ்கிட்ட தான். அங்கேயுமே ஃபேஃப் இதை தான் பண்ணார், மேக்ஸில் ஒன் ஒன்றுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு தினேஷ் கார்த்திக் ரொம்ப லேட் அனுப்புறது, பனிண்டாசரங்க சபாஸ் அவர் அகமதுக்கு முன்னாடி அனுப்புறது சொல்லிட்டு சூப்பராக ஒன்று பண்ணார். வேறு மாதிரியான ஒரு ஒரு பேட்டிங் இந்த பக்கம் மகிப்புல் நம்பராக இருந்த பக்கம் ரஜத் படிதார்கிட்ட இருந்து. ரஜத் படிதார் இன்னும் கான்ஃபிடண்டாக தான் இருக்கிறார், பெரிய அடித்தா பெரிய பெரிய சிக்ஸ் பவர்ஃபுல்லாக அடிக்கிறாரு, இது ஆர்சிபிக்கு ரொம்ப நல்லது. மகிப்புல் நம்பரார் இன்றைக்கி அடித்தார் 27-42, அது அங்கே யாராச்சும் ஆடி இருந்திருக்கணும், ஒரு ராய்டு இல்லை ஒரு உத்தப்பா இவங்க ஆடி இருக்கணும். ஸோ உத்தப்பாவை அவர் ஓப்பனிங்லேருந்து ஒன் ஒன் கொண்டு வந்து அவருக்கு மேபி ஒரு தர்மசங்கடமாக இருக்கலாம். பட் எது எப்படியோ மகிப்புல் நம்பரார் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த பக்கம் என்ன எதிர்பார்த்தமோ ஆர்சிபிலேருந்து அது கிடச்சிருக்குது. மகிப்புல் நம்பரார் ரஜத் படிதார் அண்ட் தினேஷ் கார்த்திக் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் அவங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் 12 போட்டிருந்தாங்க சிஎஸ்கே, அதுவும் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் யங்ஸ்டர்ஸில் நிறைய எடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியல, முகேஷ் சௌத்ரி, தீக்ஷனா நம்பலாம் சிஎஸ்கே ரசிகர்கள், நீங்கள் அவர் ரிலீஸ் பண்ண வேணாம் எம்எஸ், அதுக்கப்புறம் வந்து முகேஷ் சௌத்ரி, ஸோ அவரை கொஞ்சம் கொண்டு வரணும். டேவன் பிரடேஸ் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போடல. ரவீந்திர ஜடேஜா கல்ப்ரிட், ஆக்சுவலி என்ன நடந்துகிட்டு இருக்கு ரவீந்திர ஜடேஜா மைண்டுக்குள்ளே, என்ன ஆச்சுன்னு தெரியல, அடிக்க வேண்டியதான், கிளியராக ஹிட் பண்ணக்கூடியவர் கேம் இழந்திருக்கிறார் நினைக்கிறேன். இங்கே ஆர்சிபி 13 ரன் வின் பண்ணாங்கிறத தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க ஆல்மோஸ்ட் 13 ரனுக்கு தோத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா த்ரோ பண்ணாங்க, பட் ஸ்டில் ஃப்ராங்காக, டு பி ஃப்ராங்காக நான் அப்படி சொல்லக்கூடாது, பட் உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா ஆர்சிபி ஸோ ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆர்சிபி என்ன சொல்கிறது, லாஸ்ட் இந்த 68-115 போன மேட்சில் குஜராத் ரைடர்ஸ்கிட்ட ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஃபேஃப் சரியாக கேப்டன்சி மேலே நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் இந்த ஒரு கம்பேக் மூலமாக நல்ல கேப்டன்சி அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட பவுலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து 8 விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு தேவை, பிளே ஆஃப் நெருங்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் ஸோ எல்லோரும் கம்பேக் வரணும், பவுலர்ஸ் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் அந்த இன்னும் யங்ஸ்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இருந்து அது நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சூப்பர், எனிவேஸ் செம்மையான ஒரு கேம் இந்த பக்கம் ஆர்சிபி ஆடி இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே நல்லா ப்ளே பண்ண முடியல அண்ட் தோத்து இருக்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி ப்ரிவியூவில் பேசின அந்த பேட்டில்ஸ் அது நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அதாங்க அந்த ப்ரெஷர்னால தான் மேக்ஸில் ஒரு ரன் அவுட் ஆனார். ஸோ அந்த ப்ரெஷரை மறுபடியும் இங்கே ஜடேஜாட்ட பார்க்க முடிஞ்சது, அவருமே தான் ஓடினார், அதை பார்க்க முடியுது ப்ரெஷரில் இருக்கான்னு தெரிஞ்சுது. அண்ட் அவருக்கு கரெக்டாக ப்ரெஷரில் போட்டு ஹர்ஷப்ளே எடுத்தார், சூப்பர். அண்ட் எம்எஸ்கோட கேட்சை விராட் கோலி பிடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணார், ஏன்னா குருவோட கேட்ச் பிடிச்சி சிஸ்டின் செலிப்ரேட் பண்ணுறாரு இப்படி அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா இதுதான் விராட் கோலி, விராட் கோலி பெரியவர் சின்னவர்லாம் பார்க்க மாட்டார், பிளேயர்னு வந்துட்டா கேம்னு வந்துட்டா. ஸோ நீங்கள் எனக்கு பிளேயர், நீங்கள் எனக்கு ஆப்போனன்ட், நான் உங்களை எதிர்ப்பேன். ஸோ இதுதான் விராட் கோலி எடுத்து பண்ணார். விராட் கோலியோட அந்த ஆட்டிடியூட் இதுதான் தேவை, விராட் கோலி எதிர்பார்க்கக்கூடிய ஆட்டிடியூட் இதுதான், பணிஞ்சு போகிறவரோ பாவம் பார்க்குறவரோ இல்லாமல் நேராக போகிறவர் இன்றைக்கி சூப்பராக பண்ணார். ஃபேவரட் பிளேசஸ் ஒட்டு மொத்தமாக தேங்க்ஸ் டு அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் இந்த பக்கம் ஆர்சிபி, நம்ம தாராளமாக சொல்லலாம் ஓகேங்களா. எனிவேஸ் இந்த அனாலிசிஸோட நிறைவடையுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ்னா ஹர்ஷல் பட்டேலோட அந்த 2 விக்கெட், என்ன அதை தாண்டி மொயினியோட அந்த விக்கெட் எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன், எதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஹர்ஷல் பட்டேலோட மொயினியோ ஜடேஜாவோட விக்கெட்டு, அப்புறம் அசரங்கா கேன்வே அந்த பேட்டில் நல்லா இருந்துச்சுல, அசரங்கா வரும்போதெல்லாம் கேன்வே அடிச்சுக்கிட்டே இருந்தார், ஸ்வீப் போனார், பட் இதோட கொஞ்சம் மடக்கியாட தூண்ணார், நல்லா இருந்துச்சு. பட் எது சொல்லலாம் எதை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலோட பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவன் அவரோட பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவரோட கம்பேக் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் அண்ட் பார்க்கலாம். இந்த அடுத்தடுத்த வீடியோக்கில் மறக்காம பிளாக் ஷீட் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் பார்க்கலாம்.